ரூம் வந்து டிக்கெட் பண்ணிட்டோங்க இன்றைக்கி. ஸோ இந்த ஊரில் நம்ம தங்கினது சாங்க நல்லா இருந்துச்சு, ரூம் நல்லா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எந்த இந்த இதுவும் பண்ணல. லொக்கேஷன் போய் நல்ல லொக்கேஷன், இங்கேருந்து எல்லாமே ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளேயே மேக்ஸிமம் பிளேசஸ் கவர் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. இந்த ஹோட்டலோட லிங்க்ஸ் புக்கிங் டாக்கமோட லிங்க்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒன்றா நல்ல ஹோட்டல் தான், கொஞ்சம் சீப்பாக பட்ஜெட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேராக போய் சாப்பிட்றோம், சாப்பிட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரூத் போகலான்ருக்கோம். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பட்டாயா பஸ் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து பேங்காக் பஸ் ஏறணும். ஒரு எப்படியும் 3 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ட்ராவலு. போயிட்டு அங்கேருந்து திரும்பி ஏர்போர்ட் போகணும், டிஎம்கே ஏர்போர்ட்டுக்கு தான் போய் ஏறணும் டிக்கெட் போகிறதுக்கு. அங்கேருந்து திரும்பி நைட்டு நமக்கு 8 மணிக்கு ஃப்ளைட்டு, டிக்கெட்டுக்கு 10 மணிக்கு நம்ம டிக்கெட் ரீச் ஆகிடலாம். இதில் என்ன, நாங்கள் என்ன டிக்கெட்டுக்கு ரூம் புக் பண்ணவே இல்லை. இங்கே பட்டாயிலேருந்து பேங்காக் போகிற வழியில் தான் ரூம்ஸ்லாம் என்னான்ட்டு பார்க்கணும், எங்கே புக் பண்ணணும் என்னான்ட்டு. ரூம் ஏரியா எங்கே புக் பண்ணணும்னு பார்த்து வச்சுருந்தோம், அந்த பட்டாங் பீச்சில் ரூம் புக் பண்ணணும். அங்கே புக் பண்ணால் தான் கொஞ்சம் இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பட்டாங் பீச்சுக்கிட்ட தான் புக் பண்ணணும். ஆனால் எந்த ஹோட்டலில் எதுவும் இன்னும் முடிவு பண்ணலை, பார்ப்போம், சர்ச் பண்ணி பார்ப்போம், டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகலான்ட்டு பிளான் பண்ணணும், பட்டாயா 3D ஆர்ட்னு சொல்லிட்டு, அது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஃபோட்டோ ஃப்ரீக் இருக்கிறவங்களுக்கு அதை பிடிக்கும், நான் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டேன், எடுத்தாலுமே அந்தளவுக்கு எனக்கு டெக்னிக்கலான எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது இந்த 3D ஆர்ட்டு வச்சு. அதனால் நாங்கள் அங்கே போகலை. நீங்கள் நல்லா ஃபோட்டோ ஃப்ரீக்காக இருந்து ஃபோட்டோஸ் நல்லா எடுப்போம், நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம் அந்த மீது வச்சுன்னா நீங்கள் தாராளமாக அங்கே போனால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், 3D ஆர்ட்டுக்கு பட்டாயான்னு போட்டிங்கனாலே வரும், செக் பண்ணி வேணால் பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த இடம் மட்டும்தான் நாங்கள் இங்கே பார்க்கல. நாங்கள் பிளான் பண்ணி கடைசியாக நாங்கள் வேசியிருக்கானா போகணும் கேன்சல் பண்ணது அந்த ஒன்று தான். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. தென் ஜொமட்டியன் பீச்சுமே இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து பட்டாயா சவுத்தில் இருக்குது. இங்கே பட்டாயா பீச் மாதிரி தான் அதுவும் இருக்கும், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே இருக்குன்னாங்க. சரி, அதனால தான் அதுவும் கேன்சல் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் டைமும் இல்லை நம்மளுக்கு, கரெக்டாக இருந்துச்சு டைமு, அதனால் அந்த ஜொமட்டியன் பீச்சுக்கும் போகலை. ஸோ இந்த ரெண்டு இடமும் நீங்கள் டைம் இருந்ததுன்னா இந்த ரெண்டு இடத்துக்கும் நீங்கள் போய் பாருங்கள். நல்லாயிருக்கும் பட்டாயாவில், அவ்வளோதாங்க. மற்றபடி முக்கியமான எதுவும் இல்லை. டைகர் பார்க் வந்து நீங்கள் புக்கெட்டில் பார்க்கலாம், இன்கேஸ் யாரும் புக்கெட் போகலை அப்படின்னா வேணால் நீங்கள் பட்டாயாவில் இருக்கிற டைகர் பார்க் போகலாம். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி புக்கெட்டில் இருக்கிற டைகர் பார்க் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் இங்கேயும் போகலை. இன்கேஸ் தாய்லாண்டு வரவங்க புக்கெட் போகாதவங்க இங்கே இருக்கிற டைகர் பார்க்கை விசிட் பண்ணி, மற்றபடி இங்கே அந்தளவுக்கு உள்ள ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் எதுவும் இல்லை. அவ்வளோதான் அங்கே பட்டாயால. சரிங்க, எப்பவும் போல தான் நம்ம சாப்பிட வந்துருக்கோம், 7-11 நம்ம 7-11 தான் கடைக்குள்ளே போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு சாப்பிட்டு இந்த சானிட்ரி ஆஃப் ட்ரூத்துக்கு போகலாம். இதோ இங்கே 7-11 வாங்கினுங்க, ஹாட் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸு, இன்னொன்று வந்து ரைஸ் வித் ஆம்லேட் ரெண்டும், அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், எல்லாம் சேர்த்து 62 தாய் பாத் வந்துச்சு. அவ்வளோதான், சரி நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம். வந்துட்டாங்க, அங்கே 7-11 சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணிக்கிட்டோம். கேப் புக் பண்ணி இங்கே சாங்க்சுரி ஆஃப் ட்ரூத் மியூசியம் வந்துட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த கொரியன் ஹாட் ஸ்பைசி சிக்கன் வந்து செம்ம காரம், 2 நாளாக சப்புன்னு உப்பு சப்பு இல்லாமல் நல்லா சப்புன்னு சாப்பிட்டு இன்றைக்கி இது பண்ணோடனே காரமாக சாப்பிட்டோட நல்லா இருந்துச்சு, நல்லா காரம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தான் ஒரு ட்ரை பண்ணலாம். இன்னொன்று ஆஸ் யூஷுவல் எக் ரைஸ் மாதிரி, அது வரை ஆம்லேட்டு ரைஸ் மட்டும், அது அந்த அளவுக்கு இல்லை. ஆம்லேட்டு வேணால் அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது, அந்த மாதிரி
கேபுக்கு நாங்கள் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு வந்து மொத்தம் 88 தாய்ப்பாத்து வந்துச்சுங்க. மொத்தம் 6 கிலோமீட்டரு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. எங்களுக்கு வந்து டாக்ஸி புக் பண்ணிக்கிட்டோம், மொத்தம் 88 தாய்ப்பாத்து. ஸோ டிக்கெட் ப்ரைஸஸு இங்கே வரத்துக்கு, இங்கே பாருங்கள், எலிஃபண்ட் ரைடு தனியாக, ஹார்ஸ் ரைடிங் தனியாக, ரோவிங் போட்டு, ஹார்ஸ் கேரேஜு, ஃபுட் மசாஜு, தாய் காஸ்ட்யூம் ஃபார் ரெண்ட்டு, இது என்னது, ஹிமாபன் ஃபாரஸ்ட்டு, அது வந்து ஃப்ரீ, இது எல்லாமே நம்மளுக்கு காஸ்ட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா காஸ்ட்யூம்ஸும் பார்க்குறாங்க. இந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் நாட் அலவுடு, நீட்டாக ஃபுல் பேண்ட் மாதிரி போட்டு வரணும். ஓகே, அட்மிஷன் ப்ரைஸ் 500 baht. அதுவே நம்ம கேளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க, அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 100 baht ஆஃபர் வருது. மேக்ஸிமம் நாங்கள் அதில் தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். டேரெக்டாக இந்தியன் கரன்சிலேருந்தே அதை எடுத்துக்குது, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவும் பிடிக்கல அந்த ஆப்பில். சரிங்க, டிக்கெட் வாங்கிட்டு அங்கே கேளுக்கு ஆப்லேயே புக் பண்ணிட்டாங்க. மொத்தம் 400 தாய் பார்த்து இந்தியன் மணியில் கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. 2.37 காசுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆன்லைனில் பண்ணதுனால கரெக்டாக அந்த ஆன்லைன் கன்வெர்ட்டர் தான் எடுத்துக்கும், இந்த எக்ஸ்ட்ரா காசு எதுவும் எடுக்காது. 2.37 39 காசு என்னவோ நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அந்த இது கன்வெர்ட் பண்ணிக்கிங்க, அவ்வளோ வந்துருக்கு. நேரில் வந்து புக் பண்ணிங்கன்னா 500 baht. இதுவே இதுமாதிரி ஆன்லைனில் கேளுக்குன்னு சொல்லிட்டு ஆஃபர் இருக்குது, அதில் புக் பண்ணிங்கன்னா 100 baht ஆஃபர் கம்மி வாங்குது. இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 400 baht தான் வரும். ஸோ பெட்டர் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes கழித்து தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் இங்கே வரத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வந்த உடனே உங்களுக்கு கவுண்டரில் டிக்கெட் கொடுத்துருவாங்க அந்த ஆன்லைன் புக்கிங்கை பார்த்துட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சாங்க்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு போக போக நம்ம ஒரு இடமும் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களுமே வந்து இது மாதிரி நோட்டீஸுக்கு வெளியே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, எல்லா லாங்குவேஜ்லேயும் வச்சுருக்காங்க. ஃப்ரெஞ்சில், கொரியனில், பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய் லாங்குவேஜில், ஜாப்பனீஸ், இந்தோனேஷியன், வியட்நாமீஸ், ஜெர்மன், ரஷ்யன், சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ். நம்ம இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இந்த சாங்க்சுரி ஆஃப் ட்ரூத் மியூசியம் வந்து எதுக்காக வச்சுருக்காங்க, அது என்ன, அந்த ட்ரூத் அப்படின்னு சொல்கிறதுக்கு மீனிங் என்ன, மொத்தம் என்ன என்னென்ன ட்ரூத் அவங்க சொல்ல வராங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக, இந்த இடத்தினோட மியூசியமோட பர்பஸ் என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7 ட்ரூத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நான் ஜஸ்ட் அந்த ஹெட்டிங் மட்டும் சொல்கிறேன் என்னென்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரூத் வந்து ஹூ ஆர் வி, வேர் வி ஃப்ரம், இதெல்லாமே நம்மளோட சிவிலைசேஷன்னா நம்மளோட இதை பற்றி தான் எல்லாமே இந்த 7 ட்ரூத்துமே. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூத்து ஹூ ஆர் வி அண்ட் வேர் வி ஃப்ரம். ரெண்டாவது வந்து, அதாவது ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம யார் எங்கேருந்து வந்திருக்கோம் அதை பற்றின ட்ரூத்து. ரெண்டாவது வந்து ஹவு டு வி சர்வே, நம்ம எப்படி சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி சர்வே பண்ணுறோம் அந்த மாதிரி. த எண்ட் ஆஃப் லைஃப், நம்ம வாழ்க்கையோட முடிவு என்ன அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ட்ரூத்து. ஃபோர்த்து ட்ரூத்து வந்து சாம்பிள் ஆஃப் சிவிலைசேஷன், இப்போது இப்போது நம்மளோட இதுக்கு முன்னாடிலாம் இருந்திருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிவிலைசேஷன் எப்படி இருந்திருக்கும், எப்படிலாம் நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மாதிரியான சிவிலைசேஷன் தான் அந்த சாம்பிள் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ். இது வந்து ஃபோர்த்து. ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்ற குறிக்கிற மாதிரியான அந்த சிலைகளெல்லாம் அங்கே இருக்கும். சிக்ஸ்த்து வந்து சொசைட்டி இஸ் ஏ டூ சைட் ஆஃப் காயின், நம்ம சொசைட்டி வந்து அதான் சொல்கிறாங்க இல்லையா, நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குன்னா அதே மாதிரி நம்ம சொசைட்டிக்கு 2 பக்கமான முகம் இருக்குது அப்படின்ற காமிக்கிற இடமா அந்த மியூசியமில் அந்த சிலையை வச்சுருக்காங்க. கடைசியாக லாஸ்ட் ஒன் வந்து த பிகினிங் ஆஃப் சொசைட்டி, இது எல்லாமே இந்த 6 ட்ரூத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுத்து நம்ம ஆக்சுவல் நம்மளோட சொசைட்டியே ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்ற மாதிரியான சிலைகள் வந்து அங்கே போட்டிருக்காங்க. இது எல்லாமே வுட்டில் செஞ்ச சிலைகள்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ட்ரூத்தையுமே
எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உட்டனில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இது தான் இங்கே ஃபேமஸான இது. நிறைய பேர் வந்திருக்காங்க, நல்ல சிம்பிளாகவே இருக்குது. நிறைய பேர் எல்லாம் கார் எடுத்துக்கிட்டு டுக்டுக்கு இருக்குது, அங்கேயும் வராங்க, டாக்ஸி எடுத்துகிட்டு வராங்க, பேக்கேஜஸ்லேயும் வராங்க, எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இந்த இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபன் ரைடிங்கும் இருக்குது. அதான் ஹார்ஸ் ரைடிங், எலிஃபெண்ட் ரைடிங்கு அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கே நைட்டு அலோடு 6:30 to 7:30 அந்த நைட் ரைடிங்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகம் நினைக்கிறேன். இதை விட 500 பாட்டுனா அது ஒரு 800 பாத்து இருக்குன்னு நினைக்கிறேன். 700 பாத்து இல்லை 800 பாத்து இருக்கும் அந்த நைட்டு அலோவ் பண்ணுறாங்களா அந்த இதுக்கு. அது வந்து 6:30 to 7:30. டிக்கெட் வாங்கிட்டோங்க, டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து பார்க்கிங்க்கு. நம்ம இந்த வழியாக நம்ம உள்ளுக்கு என்ட்ரன்ஸில் போகலாம். நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து 12:10 அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போல் அந்த ஸ்பீக்கரில் மாதிரி 12:10 இங்கிலீஷ் போ. ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷுக்கு வந்து 12:10. இன்னும் நமக்கு இப்போ 11:40 தான் ஆகுது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது இந்த இங்கிலீஷ் இது இப்போ பேசுகிறதுக்கு. ஸோ நம்ம அப்போ போகலாம், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா மற்ற லாங்குவேஜ் பேசும்போது என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு புரியாது. ஸோ அப்போ போகலாம். அது வரைக்கும் நமக்கு எங்கேயாவது உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இது ரெஸ்டாரண்ட்டு, நான் வாங்குறதுலாம் வாங்கிக்கலாம். இதான் அந்த நான் போர்டில் பார்த்தோம்னா நெக்குலா கிச்சன். இதை பாருங்கள் வியூ பாயிண்ட் இங்கேருந்து. அது அங்கே பாருங்க கடல், கடலுக்கு பக்கத்தில் அந்த மியூசியம் வச்சுருக்காங்க. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். பாருங்களா இந்த பக்கத்தில் போய் பார்க்கலாம். நம்ம நம்ம அந்த வழியாக கீழே போய் பக்கத்தில் மியூசியம் போவோம். இப்போ இங்கேருந்து இது வியூ பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னு ஹெல்மெட் எது கொடுக்குறாங்கன்னு தெரியலையே, இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துருமா? பழைய பில்டிங்கா? சரி, ஒரு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதனா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது சேஃப்டிக்காக ஆளுக்கு ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஹெல்மெட் ஒன்று மாட்டிக்குவோம். பாருங்க நம்ம ஃப்ரெண்டு ஒரு மாட்டிட்டாரு, நம்ம ஒன்று மாட்டிட்டோம். இதெல்லாம் கூட டைட்டாக இல்லை, நம்ம டைட் பண்ணிக்கலாம். விடுவோம் டைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் தாய்லாந்து. ஓகே, சவாதி கிராப், சவாதி கிராப் எவ்ரிவன், வெல்கம் டு தாய்லாந்து, லேண்ட் ஆஃப் ஸ்மைல். Alright, so, and anybody for time in Sanctuary of Food Museum, please raise your hand. Okay, welcome to Sanctuary of Food Museum, everyone. Okay, please waiting for a while, waiting for them, just for a while, alright? Okay, here is the short interview of our tour. Okay. It's number Gerd Marie, film manual. Before our journey begin, can I ask you some question, everyone? What about your hoping or expectancy inside the museum? Such as the wooden artwork, the architecture, right? Exactly. Most of my customers say like this. But our museum have more than them. We have our own concept. We have our own style. And we have our own philosophy of life in our way. The seven root of life. It have the seven main concept inside there. So that's why we call this place Sanctuary of Food Museum. Okay, everyone? For the customer, those who receive the helmet already, this way, please, this way. எல்லாம் மரத்தில் செய்யுங்க.
இதுதான் சந்திரசேகர் இடம் மாட்டிருக்கு மறந்தவே இல்ல. For the first one, they will use the sawmill area opposite there. And for the second choice for cutting the wood, they will use the cutting machine to cut the log into the wooden pieces. Next, this is the most important process, the carving process. About the carving process, they come in piece by piece. You can see this is almost well done sculpture, almost well done carving artwork. They come in by the tool such as hammer and chisel. So, when all of this artwork finished, it will be set up or installed at our museum. In the other words, it means all of our museum is hand carved artwork. Next, let me show you about the model toy. Please look at the model. ஓகே, அது மாடல் தாங்க, இந்த சாங்சுரி மியூசியமோட மாடல் வச்சிருக்காங்க. மியூசியமோட ஒரு மாடல் மாடல் ஹவுஸ் So, our museum different from other places because we don't use the nail such as steel nail or concrete nail tool. It's not the wooden artwork. Not wooden artwork together. First of all, let me tell you about this. It's called wooden pin, alright? Wooden pin used instead of nail and we lock it together with this. The small pieces of wooden wedge for make it stronger. Next, I will demonstrate like this. This is the hammer. Our artist will use the hammer like this. Finish. For the next one, this technique is really important because it used for 170 pilas here. It's combined by the mortise and the tenon like this. Then we use carrying pole for holding stronger. For the last example of wooden joint technique, this technique called tongue and glue. Tongue and glue used for the wall or the floor of our museum. It can combine like this. And it can also combine like this. It can combine both sides. Alright everybody, so now for the first impression of Sanctuary of Truth. You can take it here for 2 minutes. Then we will continue our explore. அங்க வரும் இதுதாங்க கீழே இருந்து வர சாங்சுரி ஆஃப் ட்ரூத் ஃபுல்லாக மரத்தாலே ஆனதுங்க. இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஃபேக்ட்ரி அங்கேயே பண்ணி அங்கெல்லாம் மரத்தை அங்கேயே அறுத்து சிலைகள்லாம் வடித்து இப்போ அவங்க டெக்னிக்ஸ்லாம் காமிச்சார் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இந்த ஃபுல் எக்ஸிபிஷனே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதான் ஸ்பெஷலு, சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு யானை சார் ஒன்றும் இல்லைங்க, இது இப்போ புதுசாக பண்ணுதுங்க, அது வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இங்கே கலருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மரத்தோட கலர் வந்து சம் கெமிக்கல் ரியாக்ஷன்னால கிரீன் கலராக மாறிடுச்சு. Chinese, Persian, Indian, and so on. For example, about this room. Okay. இது நாலு ஊர் நாட்டோட கல்ச்சரை மிக்ஸ் பண்ணி. This is the last part of the museum. And over here, this is the exit. Not inside. Okay, இது entrance இல்லை, இது exit. Please follow me. இது வந்து entrance இல்லைங்க, இது exit. Entrance இருந்தால் அந்த பக்கம் போகணும். Let me tell you about the kind of core baseboard. Org is made from wood, no decoration, but it's very soft. And above one is called Singha Bed with a lot of picture, carving, pattern, and decoration. In Sanskrit or ancient Indian language, Singha means lion. So in each corner of this Singha Bed, it's called the pattern of lion leg. Next, please come closer to this point. இது மூணு குறையாக டக்குன்னு சொல்லிடுறேங்க, மூணு இதாக பாட்டாக பிரிக்கிறாங்க, டாப் லேயர், குண்டி லேயர், பாட்டம். அது குறித்து கீழே கதை சிங்கம்னு சொல்கிறாரு, அவர் இந்த பக்கம் டிராகன் அங்கே போய் சிங்கம்னு சொல்லி பாட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாரு. Our museum combined with a lot of Asian artwork mixed together, right? About this part, you can see
Indian angel. Okay. This sculpture is by form Indian traditional art. However, beside that, which one have any idea? This is a Chinese angel. This sculpture is by form Chinese traditional art. This is Chinese two main civilizations of Indian Asia. India and China. India and China. Yes. Next, come here, please. Used for the elderly, the handicapped, the person who have kistola, and the person who cannot walk too much, such as the pregnant. If anybody want to use this elevator, please contact me. All right. நடக்க முடியாதவங்க வயசானவங்க எல்லாத்துக்குமே நல்லா பண்ணிருக்காங்க. The sea animal is represented to ourselves, and the big wave that moving away from the museum is represented to social trends such as capitalism and globalization. So it means of us moving against social trend to find the truth inside the museum. Inside the museum, it has seven main parts, seven main concepts, which is seven truths of life. Everybody, are you ready to explore inside the museum? Yes. Great. Come here, please, everyone. Where is the first? Truth of life. சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேலைப்படலாம் செம்மையாக இருக்குங்க. மரத்தாலே எல்லாத்தையும் வடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, காட் ஆஃப் ஃபயர். ஃபஸ்ட் ட்ரூத் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஃபஸ்ட் ட்ரூத் வந்து ஹூ வி ஆர், வேர் வி ஃப்ரம், அந்த இதுக்கானது. சரி, இது காட் ஆஃப் ஃபயர், காட் ஆஃப் வாட்டர், எல்லாமே இயற்கை சம்மந்தமான காட்ஸ் தான் வச்சுருக்காங்க. காட் ஆஃப் ஏர், காட் ஆஃப் விண்ட். ஸோ இதை வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்தது நேச்சர்லேருந்து தான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகிறது வந்து செகண்ட் ட்ரூத் ஆஃப் லைஃப். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். Start from the philosophy question of how do we survive? Exactly. Of us are different. Some people might grow up by surrounding with money, but some are not. This it doesn't matter. Because the real matter is we are grow up by surrounding with the nature. Our life cycle from we born to we die. We are rely on the nature, and without the nature, we cannot survive. So all of the artwork in this hall, it is the symbolic of the nature, the greatest one for us. First of all, anything, all romantic man. Tuesday, you are the brave one. Wednesday, you are the good at verbal or good at speaking. Thursday, you have a kindness mind. Friday, you are the good at artist or singing. Same as me, I was born on Friday. And for the last one, Saturday, you are the timid one. So, overall of this part of the museum, all of us are depend on the nature. And without nature, we cannot survive. Next part is opposite there. Please follow me, everyone. அதான் நம்ம எப்படி எந்த கிழமையில் பிறந்தோமோ அந்த நேச்சரில் தான் இருப்போம், அப்படி தான் இருப்போம். அதுதான் சார் நீங்கள் பணக்காசு முக்கியம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறார். எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க நேச்சர் ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்ற. வேலையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, நேச்சர்ஸ் வந்து கடவுள் கொடுத்தது, அது அப்படி ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. மாறக்கூடாது, நேச்சர் கொடுத்தது அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு நேச்சர் இருக்கும்னு. Please come closer to this throne. This is on wood. At the center of the museum is represented by the third concept, which is the third truth of life. The concept of we are born to die and no one can escape the death. Considering this truth will help us to find our own happiness, close up our life consciousness, and renew the endless passion. So everybody, you can see at the center of the museum is have a great throne, right? It have a great throne. However, inside the throne is no decoration. This is the symbol of life is emptiness. When we were born, we cannot get everything with us. When we pass away, we also cannot bring everything with us, right? For the next one, this is the Buddha relics or the bone of the Buddha. The Buddha relics that Enchai here tell us, even the Buddha or any Lord, such as Lord Jesus, Lord Muhammad, or Lord Krishna, all of them cannot escape the death.
life or of us. However, யாரா இருந்தாலும் டெத்தில் எஸ்கேப் ஆக முடியாது, கடவுளாக இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்ற உண்மை உணர்த்துக்காக தான் இந்த இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சொல்லணும். He is the former king of Thailand, also known as the King Ramanai. His mother sacrificed all his life to improve quality of life of Thai people. So he initiated for more than 4,000 projects about this, such as he teach Thai people about self-sufficiency, that to be not greedy, moral sharing for society, such as about environment problem and nature balance. So in summary of the fourth good of life, Lao Tzu, Kong Tzu, Amitabha, Avalokiteshvara, the Eight Immortal, and the King Ramanai. All of them are the great example people who left the good thing to this world. Exactly. The goodness is their purpose of life. In the next part of the museum, which is the fifth truth of life, let me show you about the concept of life purpose. Let's start from here. Okay. Last truth, the seventh truth. நான் உங்களுக்கு முடிஞ்சதுன்னு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், அது கரெக்டாக என்ன சொல்ல வராருன்னு. ஏழு ட்ரூத்துக்குண்டு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கிறதுனால லென்த்தாக சொல்கிறாரு. நான் ஷார்ட்டாக கடைசியில் சொல்கிறேன், வீடியோவும் ஃபுல்லாக போடுறேன், பார்க்குறவங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டு நான் எல்லாம் ஷார்ட்டாக சொல்கிறேன், அதுக்கு கவனிச்சு. இதெல்லாம் பாஸ் பண்ணி எடிட் பண்ண முடிஞ்ச கரெக்டாக வரல, லைட்டிங் இருக்கு. Here is the last part of the museum, which is the seventh word of life. It shows us about the concept of beginning of society. Please come inside this room. Okay. So, all of us know about human equality. We are all equal from the first word of life, which is it doesn't only limited about our family member, but the person who we love, the person who we care, by blood or by heart, they can be also our family. Absolutely. The most important one, the last sentence that I will talk with you is, we are also family, the family of humankind. Even though that we are different, I am Thai, you are Indian. Where you from, sir? Indian. Also Indian. And you? Peru. Peru. And you? Denmark. Denmark. Also Denmark. And you? Slovakia. Huh? Slovakia. Or Slovakia. Anywhere else? Any country else? Where you from? England. England. And you? Switzerland. Okay. And anywhere else? Alright. All of us are different, but we are the family of humankind. அவங்க வீடியோ ஃபுல்லாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வருங்க, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். அது கேட்டுங்க, அது என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம இந்த பிறப்பு வந்து கொடுத்தது வந்து இயற்கை தான் கொடுத்துருக்கு, இயற்கை வந்து எல்லாத்துக்குமே சமமாக தான் கொடுத்துருக்கு, யாரும் இங்கே ஏற்றத்தாள் யாரும் இல்லை, பார்க்க கூடாது, யாரையும் வந்து அதிகமாக ஏழைங்களும் பணக்காரன்னு சொல்லி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, எல்லோரும் ஒன்றுமா ஒன்றா நடத்தணும். கண்ட்ரியில் யாராக வேறு வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் வேறு ஒரு மொழியாக இருந்தாலும் எல்லாருமே நம்ம ஹியூமன்ஸ் தான், ஸோ எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் சொல்ல வராங்க. ஃபேமிலி கூட வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், ஒய்ஃப் குழந்தைங்களை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, பார்த்துக்கணும், அவங்க அப்போ வந்து அவங்க நம்மளே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் செவன்த்து ஃபைனல் ட்ரூத். ஃபேமிலி பார்த்துக்குங்க, உங்களுக்கு விரும்புகிறவங்கள நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க, அனுபவிச்சு எல்லாம் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்கிறத அந்த சைன் ஆஃப் ட்ரூத். இதில் என்ன இதுன்னா, அவங்க அந்த மரத்துலேயே எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க இல்லையா, அந்த ஆர்ட் சூப்பராக இருக்குங்க, அது அதுக்காகவே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து இந்த ஆர்ட்டு மனத்தால் ஃபுல்லுமேங்க, இது ஃபுல்லாகவே மரத்தால் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து மரத்தால் பண்ணது தான். ஒரு ஒரு அங்கே சிலையை வடித்தது எல்லாமே வந்து மரத்துலேயே வடித்து எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, இதுக்கு ஒர்த்து தான். 400 பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம் ஆஃபரில், 500 பார்த்துனாலுமே ஒர்த்து தான், நல்லா பண்ணி. நீங்கள் கண்டிப்பாக பட்டாயா வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இங்கே வந்து பார்க்குறதுக்கு. ஹலோ, இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க, டிஎம்கே ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம்.
எங்கடா இதுலேருந்து கிடைச்ச சாண்ட்ரி ஆஃப் ட்ரூத்து காமிச்சு அதுக்கப்புறம் நேரம் ஏர்போர்ட் வண்டி இடான்னு பார்க்குறீங்களா? அதுவும் ஒன்றும் இல்லைங்க, ஃபோன் அங்கே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே போகலை, ஃபுல்லாக ட்ராவலில் தான் இருந்தோம். அந்த சாங்க்சுரி ஆஃப் ட்ரூத்து முடிச்சுட்டு அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி இங்கே வந்துட்டோம், பஸ் டெர்மினல் வந்துட்டோம். பேங்காக் கொட்டாயோட பஸ் டெர்மினல் வந்துட்டு அங்கேருந்து பேங்காக் வந்துட்டோம். ட்ராவல் டைம் 4 மணிக்கு தான் எங்களுக்கு பஸ், 2 மணி நேரம் சும்மா தான் பஸ் டெர்மினலில் இருந்தோம். அந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணோம்னா 7-11 போயிட்டு எங்களுக்கு தேவையான சாப்பாடெலாம் வாங்கிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பஸ் எடுத்து 4 மணிக்கு பஸ் எடுத்தாங்க கட்டாயோட. பஸ் எடுத்து இங்கே எங்களுடைய பஸ் டெர்மினல் வந்து ஒரு 6:30 6:30 இங்கே கொண்டாந்து பேங்காக்கில் விட்டாங்க பஸ்ஸில். நம்ம இங்கேருந்து பேங்காக்லேருந்து பட்டாயா போன பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து பட்டாயிலேருந்து பேங்காக் பஸ்லேயே வந்துட்டோம். $131 சரி பாட்டு, $131 ரெண்டு 1.5 மணி நேரத்தில் வந்துட்டார். அப்புறம் அங்கேருந்து A1 ஏர்போர்ட் வர பஸ்ஸு, அங்கேருந்து பஸ் ஏறி இங்கே வந்துட்டோம். அங்கேருந்து கரெக்டாக ஒரு 20-25 நிமிஷத்தில் கொண்டாந்து திரும்பி வந்து விட்டாங்க பேங்காக் பஸ் டெர்மினல்லேருந்து அங்கே டிஎம்கி ஏர்போர்ட்டுக்கு. வந்தோடனே இங்கே செக்இன் நாங்கள் ஆன்லைன்லேயே செக்இன் பண்ணிட்டோம் ஃபோன்லேயே, அதனால் நாங்கள் முக்கியம் இல்லை. அங்கே செக்இன் கீழே நிற்காமல் நேராக செக்யூரிட்டி செக் வந்துட்டோம். செக்யூரிட்டி செக்கில் தான் என்ன போச்சுன்னா, நாங்கள் நிறையா அங்கே 7-11 நாங்கள் பட்டாயாலேயே ஒரு 4 பாட்டில் வாங்கிட்டோம் தண்ணி. ஏன்னா ட்ராவல் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டோம், இங்கே வரதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், மொத்தம் 2.5 மணி நேரம் ட்ராவலுங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம், ஏன்னா தண்ணி நிறையா தவிச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு வாங்கினோம். ஆனால் அங்கே வந்து 3 பாட்டில் தான் காலி பண்ணோம், மீதி 1 பாட்டில் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களால் அந்த பாட்டிலையும் தண்ணி ஃபுல்லாக குடிக்க முடியல, அதனால் செக்யூரிட்டி செக்கில் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம், பனானா கேக்கு அதெல்லாம் 1.5 வாங்கி வச்சுருந்தோம், அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. தண்ணி மட்டும் அலோவ் பண்ண, தண்ணி ஜூஸு இதெல்லாம் அலோவ் பண்ணல. அதனால் ஜூஸெல்லாம் நாங்கள் குடிச்சிட்டோம், தண்ணியை மட்டும் எங்களால் ஃபுல்லாக குடிக்க முடியல. அதனால் பாட்டில் திரும்பி அங்கே டஸ்ட்பினில் போட சொல்லிட்டாங்க, டஸ்ட்பினில் போட்டு சாப்பிட்ற பொருள் மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எம்டி பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஒரு எம்டி பாட்டில், எம்டி பாட்டில் அலோடு, ஆனால் தண்ணியோடு தான் உள்ளே கொண்டாடக்கூடாது. செக்யூரிட்டி செக் இருந்தோம், ஒன் செக்யூரிட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வேணால் நீங்கள் உள்ளே வந்து இங்கே டேப் வச்சுருக்காங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு, நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள் எம்டி பாட்டில் வச்சு. அதேமாதிரி நாங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டோம், ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம், சார்ஜ் போட தான் உட்காந்துருக்கோம். அதான் இங்கே 2 ஃபோன் அங்கே ஐஃபோன் இதெல்லாம் சார்ஜ் போட்டு உட்காந்து கீழே தான் உட்காந்துருக்கேன். அதோ இது கூட தான் போகணும் நம்ம கேட்டுக்கு. செக்யூரிட்டி செக் அங்கே பண்ணோம், செக்யூரிட்டி செக் அங்கே பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். சார்ஜ் ஃபோன் போடுங்க இப்படி உட்காந்துருக்கோம் தரையில். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது போர்டிங் பண்ணுறதுக்கு, அதனால் சரி சார்ஜ் போட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் க்ளீனிங் மிஷின், அதுவே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி போயிடும். இங்கே பாருங்கள், யாராவது ஆளுங்க குறுக்க வந்தாங்கன்னா அதுவே அப்படியே ஸ்டாப் ஆகிடும், ஆளுங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி அதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே போகுது. சரிங்க பார்ப்போம், மறுபடியும் புக்கெட்டை அங்கே போய் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம்.